ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கருப்பு உளுந்தங்களி தாங்க பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்களி வந்து அவ்வளோ சத்துக்களை இருக்குங்க. இது வந்து போனுக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அவங்களோட கருப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது இந்த உளுந்தங்களி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா வாசனை வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம உளுந்து வந்து நல்லா வறுக்கும் போது நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமோட வரைக்கும் நல்லா வறுத்து விட்ட பிறகு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி இருந்தால் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மறுபடியும் அதே கடையில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் வந்து பச்சரிசி வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி நல்லா வறுபட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்தோட இந்த அரிசியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசியும் உளுந்து வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸிக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு ஒரு சலடை வச்சு நல்லா சளைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தங்களுக்கு தேவையான உளுந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. களி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வெள்ளை கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வந்து வெள்ளம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும். நமக்கு பாகுபாது தேவையில்லை, வெள்ளங்க மட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும். அது வரைக்கும் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான வெள்ளை கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வெள்ளை கரைசல் நல்லா ஆறினதுக்கப்புறம் களி செய்யறதுக்கு நல்லா அடிக்கனமான கடாயை வந்து எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளை கரைசலில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு உளுந்தமாவே இந்த 1 கப் உளுந்தமாவையும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வெள்ளை கரைசலில் இந்த உளுந்தி வந்து கட்டிகள் எது இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்த பிறகு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து நம்ம ஸ்டவ்வை தான் வந்து ஆன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த களி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அது மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சு வரைக்கும் நம்ம வந்து கையை வந்து விடக்கூடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனாக்கு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா கெட்டியாகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இந்த களிக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து நல்லா வந்து எடுத்துக்கலாம். ஒரேடியே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹல்வா பார்த்து திரண்ட வரைக்கும் நம்ம வந்து இந்த களி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரேடி எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நம்ம இப்போ எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் அந்த உளுந்து வந்து நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக களி ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து அது வெளியில் விடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு அந்த களி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் உளுந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக மீதி இருக்கிற எல்லா எண்ணெயும் வந்து நல்லா எண்ணெய் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இந்த உளுந்தங்களை வந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வரணுங்க. பாருங்கள் கடையில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்து களி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. நம்ம முன்னாடி எவ்வளோ எண்ணெய் சேர்க்கும் அப்சர்வ் பண்ணிச்சு. இப்போ சேர்த்து எண்ணெய் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து வெளியில் விட ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக வந்து உளுந்தங்களி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த உளுந்தங்களி வந்து அவ்வளோ சத்துங்க உடம்புக்கு. இந்த கருப்பு உளுந்து வந்து கால்சியம் அயனெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த போனுக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கருப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த களி வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணுறது கையில் கொஞ்சமாக எடுத்து நம்ம பால் மேல் உருட்டும்போது ஈஸியாக வந்து உருட்ட வருங்க. இப்போ நமக்கு களி வந்து சூப்பராக வந்து வெந்திருக்கு. அவ்வளோதாங்க இந்த டேஸ்டியான கருப்பு உளுந்த களி வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த களியில் நம்ம ஆட் பண்ணிக்கிற எல்லா பொருளும் ரொம்ப ஹெல்த்தியான பொருளுங்க. நல்லெண்ணெய், வெள்ளம், கருப்பு உளுந்து எல்லாமே உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருட்கள். சாப்பிட பொறுத்தவங்க லைட்டாக இது மாதிரி நல்லெண்ணெய் சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அடித்தூளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.